கதாநாயகி பற்றி சொல்லும்போது அவள் ஆதார அட்டையிலும் அழகானவள் என்று சொல்கிறார். சார் நீங்கள் குரங்கு பொம்மையிலலாம் நடிச்சிருக்கீங்க சார், நான் திரையில் வருவது வந்து எவ்வளவு அவசியங்கிறது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா மணிவண்ணன், தம்பி திரைக்களம் என்பது வந்து நாங்கள் 60 பேருக்கு மேலே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் போட்டு இது ஒரு கூட்டு நிறுவனம் போல் நாங்கள் உருவாக்குறோம். ஏற்கனவே ஸ்டுடியோனான்னு என்னுடைய தம்பி அவங்க உருவாக்கின நிறுவனம், அது தர்மதுரை போன்ற படங்களை தயாரிச்சிருக்குது, பல படங்களை வாங்கி வெளியிட்டிருக்குது, பல வெற்றி படங்களை. இரண்டு நிறுவனம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்கிறோம். இதில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எங்களுடைய வலிமை. ஒரு அவருடைய வரிகள் ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அழகியலாகவும் அவ்வளவு தத்துவார்த்த வரிகளாகவும் இருக்குது. அது இப்போ உதாரணமாக இப்போ படித்து காமிச்சாங்க சில வரிகளை. கதாநாயகியை பற்றி சொல்லும்போது அவள் ஆதார அட்டையிலும் அழகானவள் என்று சொல்கிறார். ஐஸ்வர்யாராயே ஆதார் அட்டை எடுத்தாலும் அழகாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அந்த வரியை குறிப்பிடும்போது ஆதார் அட்டையிலும் அழகானவள், அழுகின்ற போதும் அழகானவள், அதை தாண்டி ஒரு பெண்ணை சொல்ல முடியாது. அவ்வளவு அருமையான வரிகள். என்னுடைய தம்பி வளர்ந்து வருகிற மிக திறமையான இசையமைப்பாளர் ஒருவர் விசால் சந்திரசேகர், அவர் இதுக்கு இசை வடிவம் கொடுக்குறார். இன்னொரு தம்பி, நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க, செழியன், சுதாகர், சுப்பிரமணி எல்லாம். இன்றைக்கி ஒரே படத்தில் ஒரு இந்திய படம் இவ்வளவு விருதுகளை வென்ற ஒரே படம் வந்து, அது குறிப்பாக தமிழ் படம் வந்து டூலெட்டு தான். அதை எடுத்த என்னுடைய தம்பி செழியன் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு. மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறோம். இது வந்து அமீரா மிகச்சிறந்த ஒரு படமாக இருக்கும். அமீரான்னா இளவரசி என்று பொருள் தமிழில். அது வந்து அரபு சொல்லா உருது சொல்லான்னு எனக்கு தெரியல, அமீரா. ஆனால் தமிழில் வந்து இளவரசின்னு அது பொருள். அது அந்த பொருள் படம் தான் அமீரான்னு. ஒரு இஸ்லாமிய பெண்ணோட கதாபாத்திரம், அதனால் அமீரான்னு வச்சு எடுக்கிறோம். அமீர் என்றால் இளவரசன், அமீரா என்றால் இளவரசி. மற்றபடி எப்பவும் போல் எங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் உதவணும். ஒரு சிறந்த படத்தை தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது, அதை செய்வோம். இல்லை தமிழ் தலைப்பில் அது இஸ்லாமிய பெண் கதாபாத்திரம் அது, அதனால் அது அந்த பெயரை தாங்கியிருக்குது. படம் பார்க்கும்போது புரியுது. இப்போ இங்கே இஸ்மாயில் இக்பால், அமீர், அக்பர் அதெல்லாம் வந்து எப்படி அரபுருது பேர்களை தாங்கி நிற்கிறாங்களோ, அதில் போய் தமிழ் பேர் வச்சா இப்போ தமிழரசின்னு வச்சா அந்த கதையினுடைய போக்கே வேறு. அமீரா ஒரு இஸ்லாமிய பெண்ணை சுற்றி நடக்கிற கதை, அவள் தான் கதையினுடைய மைய ஓட்டம், மைய கரு, மைய பொருள் எல்லாம். அதுதான் என் நம்பி கூட சொன்னார் பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா தான், மெயின் பார்ட் இவங்க தான், முதன்மையான பகுதி அவங்கள சுற்றி தான் கதை, அதனால் அது அமீரா. எனக்கு இதிலே 20 நாள் தான், அதிலே 20 நாள் தான். மற்றவங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, அந்த நேரத்தில் இது நமக்கு அந்த நேரம் நமக்கு மிச்சம், அதனால் இதில் நடிக்கிறோம். வேறு அது ஒன்றும் இல்லை. அது அவங்க தம்பி இவங்க பகுதியை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் இதை முடிச்சுட்டு போய் சேர்ந்துப்பேன். அதில் ஒன்றும் நெருக்கடி இல்லை. நடிச்சிருக்கேன், என்னுடைய தம்பி கலஞ்சியம் அவர்கள் இயக்குன முந்திரி காட்டில் நடிச்சிருக்கேன். ஒரு பெரிய கதாபாத்திரம் எடுத்து அது வரப்போகுது. அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது கலஞ்சியத்துக்கெல்லாம் 2-2-2-2 நாளாக நடிச்சு கொடுத்தேன். அவருக்கு தேதி இருக்கும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போய் எடுப்பார். அது திரையில் வருவது வந்து எவ்வளவு அவசியங்கிறது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா மணிவண்ணன், இப்போ எங்கள் அப்பா பாரதிராஜா, உங்களுக்கு ஒரு சான்று சிறனே. எங்கள் அப்பாவுடைய சாதனையில் வந்து தொடுவதற்கு ஒரு தலைமுறை வந்து ரொம்ப கஷ்டப்படணும். அவ்வளவு ஒரு சாதனையாளர் அவர். அத்தனை படங்களை இயக்கி அவ்வளோ பெரிய வெற்றி படங்கள், விருது பெற்ற படங்கள் கொடுத்த அவரை ஒரு இடத்துல பார்க்கும்போது, சார் நீங்கள் குரங்கு பொம்மையிலலாம் நடிச்சிருக்கீங்க சார், நான் அவர் வாக்கு இத்தனை படம் எடுத்தேன், என்னை வந்து முதல் மரியாதை என்ன, மண்வாசன் என்ன, கிழக்கு விரைவில், 16 வயதில், வேதம்பதி, எவ்வளோ படங்களை கொடுத்தான், குரங்கு பொம்மையிலலாம் நடிச்சிருக்கேன். அப்போ திரையில் வருவது அவ்வளோ அவசியம் இருக்குது. அது எங்கள் அப்பா மணிவண்ணன் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, திரையில் வரணும் மகனே, திரையில் வரணும்.
அது வந்து நான் எப்போ அனுபவிச்சேன்னா, மாயாண்டி குடும்பம்னு ஒரு படம் நடித்து இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. மணிக்கணக்காக அப்படியே வேர்வை கொட்டும் மேடையில் பேஸ்ட்டு கீழே இறங்கி இப்படி கூட்டத்தை கிழிச்சிட்டு அப்படி நகர்ந்து போகும்போது சனம் கை கொடுத்த சார், மாயாண்டி குடும்பத்தில் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க சார். ஏ இவ்வளோ நேரம் பேசினேன்னே, அது எடுபடலை. அப்போ அந்த திரையில் தோன்ற வேண்டிய தேவை வந்து இருக்குது. அது வந்து அது எல்லாத்தையும் நம்ம எல்லா கதாபாத்திரத்தையும் நடிச்சிட முடியாது. நமக்கு எது சரியாகிறதோ அதில் அது ஒரு ஒரு முகவரி அட்டை போல் இருக்குது இது திரையில் வருவது. அதனால தான் இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது, செய்கிறேன். அவளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை மையப்படுத்துது. அவர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு கிரைம், அதாவது ஒரு ஒரு குற்றம் குற்றத்தை சூழ்ந்து திரைக்கதை பின்னப்பட்டிருக்குது. அது வந்து இந்த பொண்ணை சுற்றியே தான் அந்த கதை நடக்குது. அது எங்கள் ரெண்டு பேர் கதாபாத்திரங்களும் அதை நோக்கியே தான் போகுது. அது அது ஒவ்வொரு அடுக்குலையும் விறுவிறுப்பும் வேகமும் ஒரு எதிர்பார்ப்பும் கதை பார்த்து கொண்டிருக்க ரசிகர்களுக்கான ஒரு தேடலுமாக திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. அதனால அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது நல்ல படம் எடுத்துக்காங்கன்னு வரும். ஆமாம், சமூக அவலங்கள், பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற பாலியல் வன்முறை, பாலியல் தொல்லைகள், இதையெல்லாம் மையப்படுத்தி இந்த படம் நகருது, படம் எடுக்கப்படுது. அது இஸ்லாம் தான் தீவிரவாதம்ங்கிறது, அது ஒரு சும்மா ஒரு கட்டுக்கதை. இங்கே கட்டுக்கதை. பௌத்த தீவிரவாதம் இருக்குது, கிறித்துவ தீவிரவாதம் இருக்குது, இந்து தீவிரவாதம் இருக்குது. குஜராத்தில் நடந்த படுகொலைக்கெல்லாம் என்ன தீவிரவாதம், சிரியாவில் நடந்ததுக்கு என்ன தீவிரவாதம், அது இஸ்லாமிய தீவிரவாதம். அப்போ ஈரான் ஈராக் அடிச்சுக்கிட்டது இஸ்லாமிய தீவிரவாதம். அமெரிக்கா மற்ற நாடுகளில் போர் தொடுத்ததெல்லாம் கிறிஸ்து, ஈராக் மேலே போய் போர் தொடுத்து அமெரிக்கா தாக்குச்சு, அது எந்த மத தீவிரவாதம்? தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக, ஆமேன். தன்னை போல் பிறரை நேசிக்காம தானே ஈராக் மேலே குண்டு போட்டு கொண்டுச்சு. அப்போ அது எல்லா மதத்திலையும் தீவிரவாதம் இருக்குது. அதனால் இந்த மதத்துக்குன்னு ஒரு தனி இவங்களுக்குன்னு கையளிக்கப்பட்டது ஒன்றும் இல்லை. அது எங்களை லட்சக்கணக்காக கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம். அது யாரு, அதை யாருமே சாடலையே, அது மத தீவிரவாதம் இல்லையா? அப்போ அதனால் அப்படி பார்க்குறது சும்மா ஒரு கேடுகட்ட அரசியல் போக்கு. அது அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. எல்லா இடத்துலையும் வன்முறை இருக்குது, எல்லா இடங்களையும் புனிதம் இருக்குது, எல்லா மதங்களும் நன்னறி சொல்லுது, அதை தாண்டி தான் இந்த கொடுமை நிகழுது. அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. இது நீங்கள் என்னென்னா, நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னா, சீமான் வந்து திரைப்படத்துறையிலேருந்து வந்தார்னா அவர் ரசிகர்கள் சந்திக்கவே இல்லை, அவர் ரசிகர் மன்றங்களை வச்சுட்டு தொண்டர்களாக்கவே இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நான் ரசிகர்களை சந்தித்து அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலை. ரசிகர்களை வாக்கை நம்பி நான் வரல. என்னுடைய பிறப்பு வேறு, என்னுடைய வளர்ப்பு வேறு, என்னுடைய பாதை வேறு, என்னுடைய பயணம் வேறு. திரை உலகத்தை வந்து நாங்கள் ஒரு வலிமை மிக்க கருவியாக பார்க்குறோம். அப்படி தான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிச்சார். அது ஒரு வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்லாது, பொழுதை ஆக்குகிற வலிமை மிக்க ஒரு மாலை நேர கல்லூரியில் தான் நீங்கள் பார்க்கணும். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தின் வலிமை மிக்க ரெண்டு படைப்பிரிவுகள்னு எங்கள் தலைவர் பிரபாகரன் வந்து எனக்கு சொல்லியிருக்கார், தனிப்பட்ட முறையில். அப்போ அதனால் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீ விட்டுறக்கூடாதுன்னு இருக்கார். இது வந்து ஒரு வலிமை மிக்க கருவி, இதை நீங்கள் என்னவா பயன்படுத்துகிறீங்க? திரைக்கலை வந்து ஒரு தீக்குச்சி, அதை தீபமேற்றவும் விளக்கேற்றவும் பயன்படுத்தலாம், வீட்டை கொளுத்தவும் பயன்படுத்தலாம். நீங்கள் என்னவா ஆக்க போகிறீங்கங்கிறதான். இப்போ நீங்கள் கேட்குறது, இப்போ கமல் ரஜினி இவங்கெல்லாம் திரைப்படத்துலேருந்து வர்றாங்கன்னா, இன்றைக்கி தான் திமுக ஊழல் கட்சியா, இன்றைக்கி தான் திமுக ஊழல் கட்சியா, இவ்வளோ நாளில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வி விழுது. ரஜினிகாந்த் அவர்கள், நீங்கள் ஏன் தஞ்சாவூரில் பெரும் புயல் ஏற்பட்ட போது கஜா புயலில் போய் பார்க்கல அப்படின்னா, கட்சி ஆரம்பித்த பிறகு வர்றேன், கட்சி ஆரம்பித்த வர்றேன், நீங்கள் தூத்துக்குடிக்கு ஏன் போனீங்க? இப்போ இது எல்லாமே வந்து ஒரு என்ன, நாங்கள் நான் நேராக வந்தேன்னா முதலமைச்சராக தான் வருவேன். நான் அப்படி இல்லை, 8 வருஷமாக போராடுறேன், அதில் 1.5 வருஷம் சிறையிலே இருந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் பணத்தை தேடி ஓடிட்டு இருந்த காலத்தில் நான் இனத்தை தேடி ஓடினேன். அதனால் என்னை வந்து சினிமா நடிகர்னு நீங்கள் பார்க்க முடியாது. இதில் சினிமாவில் நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதி என்று நினைக்கிறத நாங்கள் வெறுக்கிறோம். சினிமாவில் நடிக்கிறது, நடிக்க நடிகர் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை. அது நடிக்கிறது மட்டுமே போதுமானதுங்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள். அது எப்படி, நான் எதுலேயும் பங்கேற்க மாட்டேன். சட்டசபை தேர்தல் வந்தோடனே நிற்பேன். ஸ்ட்ரைட் அசியம் தான், அமெரிக்க மாப்பிள்ளை டாக்டர் இன்ஜினியர்லாம் போட மாட்டேன், ஸ்ட்ரைட் ஹீரோ தான். அப்படிங்கிறத எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கவர்ச்சி நான் நடித்தேன், பெரிய ஐஸ்வர்யா ராய், அமிதாப் பச்சன் கவர்ச்சியை கொடுத்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது ஒரு தளம், மேடையில் பேசுகிறது போல் இது ஒரு தளம். நான் எடுக்கிற படமோ நடிக்கிற படமோ
மேடையில் என்ன சொல்கிறோமோ, தெருவில் என்ன சொல்கிற, திரையில் தரையில் என்ன சொல்கிறோமோ அதை திரையில் சொல்ல வாய்ப்பாக பயன்படுத்திப்போம். நான் அங்கங்கே மேடையில் பேசின ஒரு சில துளி காட்சிகள் மற்ற படங்களில் வரும்போது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்குறீங்க. இப்போ நான் சிலம்பரசன் வச்சு எடுக்கிற படம் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது போகுதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ அதை ஒரு கருவியாக நம்ம இந்த ஒரு துப்பாக்கி போல், ஒரு கோடாரி போல், ஒரு அருவால் போல், ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஆமாம், இது இது ஒரு இது ஒரு சமூக அக்கறையான படம் தான். சமூக அக்கறையான படம், குடும்ப உறவுகளை சொல்வதே அதை தாண்டி சமூக அக்கறை இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ அதனால் போகிற போக்கில் சும்மா பொழுதுபோக்கு படங்களெல்லாம் நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க, நான் தேவைப்பட மாட்டேன். உங்களுக்கு புரியுது. அதனால் இது சினிமாவிலேருந்து வர்றதுன்னா 30 வருஷம் நடித்து ரசிகர் மன்றங்களை வச்சு அந்த ரசிகர்களை தொண்டர்களாக்கிட்டு கட்சி ஆரம்பிக்கிற ஆள் இல்லைன்னா ஆரம்பிக்கவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் மக்களை தான் சந்தித்தேன், ரசிகர்களை சந்திக்கலை. வேறு எவ்வளோ கேள்வி இருக்கா? அப்படி கிடையாது, வெள்ளித்திரை தேவைப்படுதில்ல. இப்போ சின்னத்திரை தேவைப்படுதில்ல, தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் கொடுக்க வேண்டியது இருக்குது. வலைவழின்னு ஒன்று இல்லை. நான் இன்றைக்கி எனக்கு நான் இப்போ இறந்துட்டேன் அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருப்பாங்க யூடியூப். மற்ற தொலைக்காட்சியில் நம்மளை காட்டுறதில்ல. அப்போ ஊடகம் அது ஒரு ஊடகம். நீங்கள் பெரிய திரையில் நடிக்கிறதா அதுன்னு நினைக்காதீங்க. சின்னத்திரையில் வரும்போதும் பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாமான்றாங்க, போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறோம். அந்த அந்த ஊடகம் தேவைப்படுதில்ல. அது ஒரு அகன்ற திரை, இது ஒரு வீட்டு திரை, இது கைத்திரை. அப்போ திரைங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுது, நாட்டின் பிரதமருக்கே தேவைப்படுது. இதர் மை ஷாத் மேகா அவர் நேசன் ஹே அப்படின்னு பேட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. மன்கை பார்த்துன்னு எதையோ ஒன்று பேச வேண்டியது இருக்குது. இல்லைன்னா ஆளை காணான்றான். அதனால தான் இந்த ஊடகம் வந்து வலிமையானதுன்னு நம்ம பேசுகிறோம். அது தேவையில்லைன்னா பிரதமரே முதலமைச்சரை பேட்டி கொடுக்காமல் இருக்க சொல்லுங்கள், நாங்களும் நடி நாங்களும் விட்டுறோம். இது ஒன்றும் வேணாம், சும்மா போயிடா பேசாமல் இருக்கியா அப்படின்னு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால் இது தேவைப்படுது. எனக்கு லாபம், என் மக்களுக்கு லாபம். நீங்கள் ஏன் லாபத்தை பற்றி பேசுகிறீங்க? எதிர் யாருக்கு லாபம்? இப்போ இருக்கிறவங்க, இப்போ நான் தனியாக நிற்கிறனால நட்டம் யாருக்கு சொல்லுங்கள்? நட்டம் யாருக்கு? யாருக்கு நட்டம்? இவங்களுக்கு நட்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன? யார் தான் மக்களுக்கு நம்பிக்கையானவர் சொல்லுங்கள்? நானும் இல்லை, யார் நிற்பா? யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள், யா நானும் இல்லை, யார் நிற்பா? இது வந்து கூட்டணியா? வெறும் நோட்டணி சீட்டணி. இது என்ன கூட்டணி சொல்கிறீங்க? அப்புறம் நீங்கள் என்னையாவது விடுங்க, என்னையாவது விட்டு தொலைங்க, நானாக நின்றுட்டு போகிறேன். ஏதோ இந்த ஊர் காவல் தெய்வமாக முனியப்ப சாமி நிற்கிற மாதிரி நான் ஒரு சாமி நின்று போகிறேன்னு, கற்பனை சாமி ஒரு ஐயனார் விடுங்க, நம்பிக்கை இருக்கிறேன் வாக்கு தரட்டும், இல்லைன்னா போட்டு போட்டோம், என்ன இருக்குது பாருங்கள். இந்த நாடே நாடு இல்லை, சந்தைன்னு பேசப்போகிறோம். இது ஒரு நாடாக சொல்லுங்கள். இந்தியா ஒரு நாடா? மக்களுக்கான தேசமா? பெரும் முதலாளிகள் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கான சந்தையா? ஒரு முடிவு எடுப்போம். யார் இதுக்கு யார் பேச வருவா? நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள், நாட்டின் பாதுகாப்பு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு, 30-40 கிடையாது, 100 விழுக்காடு வந்தாச்சுன்னா என்ன ரகசியம் இருக்கும்? என்ன ஒரு முதலாளி உன் நாட்டில் தயாரித்து உனக்கும் ஆயுதம் கொடுப்பான், அமெரிக்காவுக்கும் கொடுப்பான், ஆஸ்திரேலியாவுக்கும் கொடுப்பான், ஃப்ரான்ஸுக்கும் கொடுப்பான், பாகிஸ்தானுக்கும் கொடுப்பான். அதாவது கூர்கட்டி விற்கிற மகராசன் கிடையாது உனக்கெல்லாம் கிடையாது அப்படி சொல்லுவானா? காசு எவன் அதையும் கொடுக்குறான்னா அவனுக்கு கொடுப்பான். அப்போ எல்லா நாடும் மேடினாக இருக்குது. மேடின் ஜப்பான், மேடின் ரஷ்யா, மேடின் அமெரிக்கா, மேடின் சீனா இருக்குது. என் நாடு மேக் இன் இந்தியாவாக இருக்குது. ஏன் என் நாடு மேடினா இல்லை? இது என்ன பொருளாதார கொள்கை? இதுதான் வாடகை தாய்முறைங்கிறோம் நாங்கள். வயிறு என்னது, சுமக்கிறது என்னது, பெத்து போடுவேன் புள்ள என்னதில் வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவேன், இதான் மேக் இன் இந்தியா. ஒரு பேனாவில் வந்து மேட் இன் ஜப்பான் இருக்குது. ஏன் நாடு என்ன போட்டிருக்கு? பிளேட்டுக்கு தெரியாது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்க. அப்போது இதான் சந்தை. சந்தையில் வாழ்க்கை நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா? வெளிப்படையாக பேசுவோம். வர்த்தகம் நடக்கும், வியாபாரம் முடிஞ்சோன்னா கூடாரத்தை கழுவி நின்று முதலாளி போயிடுவான், சந்தை வெறிச்சோடி கிடக்கும். அப்படி என் நாடு ஒரு நாள் போயிடும். அதுக்கு தான் நாங்கள் வேறு அரசியல் எடுத்து சொல்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விளங்கி ஓட்டு போட்டால் போடுங்க, ஐயோ என்னமோ பேசுகிறான் குழப்பறான்னு நினச்சாலும் சொல்லிச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அது எங்கள் மக்கள் மக்களுடைய குறை இல்லையே, மக்களின் பிழைன்னு எப்படி சொல்லுவீங்க? என்னை 2000 ரூபாய்க்கு கையேந்திர ஏழ்மை வறுமையில் வச்ச ஆட்சியாளர்கள் பிழை தானே. நான் 2000 ரூபா கேட்டேனா?
2000 ரூபாய் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத என் வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? ஐம் 600 ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்ச இந்த தலைவர்களின் பொறுப்பு தானே. இது 2000 தர்றங்குது, மத்திய அரசு 6000 தர்றங்குது, ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன இருக்குது? ஏன் நீங்கள் வேண்டாம் மக்கள் விடுற நிலையில நீங்கள் வைக்கலையே? வேண்டானும் உங்களுக்கே தெரியுது, காசு கொடுத்தா வாங்குவான், ஏன்னா பிச்சைக்காரன் ஆக்கிட்டம்னு கொடுக்குற எஜமானுக்கு தெரியுது இல்லை, கொடுத்தா தான் வாக்கை பெற முடியும்னு தெரியுதுல்ல. நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா ஓட்டுக்கு எது காசு கொடுக்குறீங்க? நேரடியாக கொடுக்க முடியாமல் தான் நீங்கள் 6000 போடுறீங்க, இவர் 2000 போடுறேன்றாரு. ஆ, சட்டப்பூர்வமா? ஆனால் நாடு 3 லட்சம் கோடி கடனில் இருக்கு, காசு இல்லை, காசு இல்லை, எல்லாத்துக்கும் காசு இல்லை, ஆனால் 2000 ரூபாய்க்கு காசு இருக்குது, தொகுதிக்கு 30 கோடி ஒதுக்கி தேர்தலை சந்திக்க காசு இருக்குது, அதெல்லாம் எங்கே இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. சரியா? விஜயகாந்த அது விசாரிப்பாங்க, அது தார்மையா, அது ஒரு மரபு, அது ஒரு மரபு இல்லை இல்லை. இப்போ ஒரு தலைவன் அப்படின்னு வந்துட்ட பிறகு நாங்கள்லாம் கட்சி ஆரம்பித்த போது எங்கள்கிட்ட வலிமை வராத போது நாங்கள் காங்கிரஸ் எங்கள் இனத்தை கொண்ட கட்சியை வீழ்த்தணும்னு நினச்சோம். அப்போ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, காங்கிரஸுக்கு போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ காங்கிரஸை வீழ்த்தணுன்னா வலிமையாக நிற்கிற ரெட்டலைக்கு போடுங்கன்னு சொன்னோம். அது ஒரு வழிகாட்டுதல். இப்போ இதுதான் இருக்கிறதுல சரி, இதை தேர்வு செய்யுங்க, இதுதான் ஐயா பெரியார் காலத்துலேருந்து இருக்கிறதுலே வைக்க இவன் ஆதரிங்க. இப்படி நீங்கள் தண்ணீர் பிரச்சனை யார் தீப்பா அப்படின்னு தன்னுடைய தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு வழிகாட்டணும். அதுக்கு பேர் தான் வழிகாட்டி, அவருக்கு பேர் தான் தலைவன். உங்களுக்கு எது சரியின்படுதோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையில்லை, ஒரு தலைவன் தேவையில்லை. அது அப்போ அது அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறதுங்கிறதா நம்ம ஏன் விமர்சிக்கிறோம்னா, இது எந்த மாதிரியான போக்கு? இருக்கிற கட்சியில் நீரை பற்றி, நீர் வளத்தை பற்றி, நீரின் தேவையை பற்றி இந்த கட்சி பேசுது, இது ஆதரிங்கன்னு சொல்கிறது தான் சரியான முடிவு. யார் தீப்பாங்கன்னா, யார் தீப்பாங்க? திமுகவா, இல்லை அதிமுகவா, இல்லை காங்கிரஸா, இல்லை பாரதிய ஜனதாவா, யார் தீப்பாங்க? காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு மேலாண்மை வாரியங்கிற சொல்ல தூக்கிட்டு ஆணையம்னு வச்சு, சரி ஆணையத்தை அதை அமைங்கன்னா இதுவரை இல்லை, ரெண்டே ரெண்டு சட்ட வரைவு, ஒன்று மொத்தலாக்குக்கு எதிரானது, இன்னொன்று 10 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருளாதாரம். இது ரெண்டை தவிர இந்த 5 ஆண்டுகள் என்ன செஞ்சுருக்கு இந்த அரசு? காவிரி மேலாண்மை வாரியமே அமைக்காத பிரச்சனையாக இருக்கும்போது திடீர்னு மேகதாது அணை கட்டிக்கிறதுக்கு நீ ஆய்வு செஞ்சுக்கலாங்குது. அப்போ அந்த கட்சி நீர்வளத்தை, நீர் பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு தீக்க போதா, இல்லை காங்கிரஸ் தீக்க போதா? பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன காவிரியில்? ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருக்கும் ஒன்று தான். அப்போ இது ஒரு மேம்போக்கான ஒரு அறிவிப்பு. அது அதாவது ஒன்று, நீங்கள் காந்தி பக்கம் நிற்கணும், இல்லை வெள்ளக்காரம் பக்கம் நிற்கணும், ஒன்று அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஒன்று விடுதலைக்கு போராடுற காந்தி பக்கம் நிற்கணும், இல்லை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்க வெள்ளக்காரம் பக்கம் நிற்கணும், நடுநிலை வைக்கிறேன், பாதுகாப்பாக வாழ்கிறேன் அப்படி நின்றுக்கிறேன்லாம், இதெல்லாம் அப்படிலாம் ஒரு நிலைப்பாடே கிடையாது. அது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அது அது வந்து இப்போ இன்னொரு 10 நாள் தேர்தல் வந்துடும், அப்போ நிற்க வச்சு கேளுங்க, நிறையா சொல்கிறேன். இது அமீரா பட விழா, படத்தை பற்றி எழுதுங்க. அது அப்புறம் கடைசியாக வந்து அதை சொன்னார் இதை சொன்னார்ன்னு படம் ஆரம்பித்ததே விட்டுட்டு போயிருக்கீங்க. தயவு செய்து அமீரா படம் வெற்றியடைய வாழ்த்துங்க, ஒரு சிறந்த வெற்றி படத்தை தர்றதுக்கான எல்லா வேலையும் செய்வோம். என்னுடைய தம்பி மிக திறமையான ஒரு இயக்குனர், அவர் அவருக்கான வாய்ப்பு முழுமையாக இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. மிகச்சிறந்த படத்தை எடுத்துக்கொண்டு வருவார், நீங்கள்லாம் பார்த்து பாராட்ட போகிறீங்க. ஏன்னா மொத்தமே நாங்கள் 40 நாள் தான் படம் எடுத்துருவோம், நீங்கள் பாருங்கள். Yeah.